அன்பிற்குரியவர்களே எருசலேம் நகர் ஒரு அழகான நகர் இறைவன் குடியிருந்த நகர் இறைவன் ஆட்சி செய்த நகர் புனிதப் பயணம் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் தனித்தனியாக சென்றாலும் குழுவாகச் சென்றாலும் ஒலிவமலையின் அருகிலிருந்து எருசலேம் காட்சியை காணாமல் வரமாட்டார்கள் அங்கிருந்து எருசலேமை பின்புறமாக வைத்து ஒரு புகைப்படம் எடுக்காமல் வரமாட்டார்கள் நானும் பங்கில் பணியாற்றிய போது பங்கு மக்களை அழைத்து கொண்டு சென்றபொழுது அவ்வாறு நாங்களும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் என்றும் அது என் அறையில் இருக்கின்றது அதனை இன்று பார்த்தாலும் அதன் நினைவுகள் பசுமையாக வந்து போவதை நினைக்கின்ற பொழுதே உள்ளத்துக்குள் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது இந்த எருசலேம் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா விழாவினை கொண்டாட குறைந்தது இருபத்தைந்து லட்சம் மக்கள் கூடுவார்களாம் இரண்டரை மில்லியன் அதாவது யூதர்கள் அனைவரும் இந்த விழாவினை கொண்டாட ஒன்று கூடுவார்கள் அந்த விழாவினை கொண்டாடத்தான் இயேசுவும் எருசலேம் நோக்கி வருகிறார் என்று பார்க்கிறோம் அவர் அவ்வாறு வரும்போது இயேசு எருசலேம் நகரை பார்த்து அழுதார் என்று நற்செய்தி கூறுகின்றது இயேசு பெரும்பாலும் அழுததாக நாம் பார்ப்பது கிடையாது இயேசுவின் நண்பன் லாசர் இறந்தபோது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம் யோவான நற்செய்தி பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அடுத்து இன்றைய நற்செய்தியில் எருசலேமை பார்த்து இயேசு அழுகின்றார் என்று பார்க்கிறோம் ஏன் இயேசு எருசலேமை பார்த்து அழ வேண்டும் இந்த அழகிய நகரம் இன்னும் சில வருடங்களில் இடித்து தரைமட்டப்பாக்கப்படும் என்ற உண்மையை அவர் உணர்ந்ததால் அவர் அழுகின்றார் கிபி ஆண்டில் அது தரைமட்டமாக்கப்பட்டதையே முன்குறித்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்பதை நாம் உணரலாம் தன் தந்தையின் இல்லத்தை வியாபார தலமாக்கியதையே பொறுத்துக்கொள்ள முடியாமல் கோபப்பட்டு அவர்களை விரட்டி அடித்தாரே இந்த இடம் புனிதமான இடம் இதனை குகையாக மாற்ற வேண்டாம் என்று கட்சித்தாரே உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று அவர் சொன்னதை அவரின் சீடர்கள் நினைவு அப்படியானால் இயேசு எவ்வளவு அந்த எருசலேம் நகரை அன்பு செய்திருப்பார் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே எனவேதான் அவர்கள் முன்னிலையிலே ஆண்டவர் இயேசு எருசலேமின் அழகை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார் அழிவிற்கான காரணம் என்ன இறைவனின் வருகையை அந்த எருசலேம் மக்கள் அறிந்திருக்கவில்லை இறைவனின் வருகைக்காக அவர்கள் தங்களை தயாரிக்கவில்லை இறைவனின் வழியை மறந்தார்கள் இறைவனின் சட்டங்களை மறந்தார்கள் ஏன் மொத்தத்தில் அவர்கள் இறைவனையே மறந்தார்கள் அதன் விளைவுதான் அவர்களின் மனம் போன வாழ்க்கை பாவத்திற்கு மேல் பாவத்தை அவர்கள் கட்டிக்கொண்டார்கள் என்பதை நாம் அறிவோம் இவர்கள் பாவத்திலே ஊறி கிடந்ததால் இறைவன் மீட்பராக எருசலேம் நுழைய விரும்பிய போது எருசலேம் நகர வாயில்களை மட்டும் மூடவில்லை தங்கள் எதைய கதவுகளையும் அவர்கள் மூடிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை எனவேதான் மீட்க வந்தவரையே அவரை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்களே கத்தினது மட்டுமல்லாமல் அவரை கொன்றார்களே அதிலிருந்து நாம் பார்க்கலாம் அவர்கள் கடவுளை முற்றிலுமாக மறந்து தங்கள் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை தான் தேர்ந்து கொண்ட மக்கள் மத்தியிலே பல புதுமைகள் புரிந்திருந்தாலும் இறை ஆட்சியை போதித்திருந்தாலும் அந்த மக்கள் இயேசுவை ஒதுக்கியே வைத்தார்கள் அவரை ஒரு எதிரியாக பார்த்தார்களை ஒழிய தங்களில் ஒருவராக இறைமகனாக அவரை அவர்கள் பார்க்கவில்லை தங்கள் வாழ்க்கைக்கு இடையூறாக இருப்பதாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள் என்பதுதான் வேதனை அன்பிற்குரியவர்களே இன்று இறைவன் நமது உள்ளமாகிய ஆலயத்திற்கு அவர் வருகிறார் என்றால் அவரை நாம் என்ன செய்வோம் அவரை ஏற்றுக்கொள்வோமா அல்லது அவரை உள்ளே வரவிடாமல் ஒதுக்கியே வைப்போமா அவர் வந்தால் என் வாழ்க்கையை அதாவது என் மனம் போன வாழ்க்கையை என்னால் வாழ முடியாதே எனவே அவர் என் இதயத்திற்குள் வர வேண்டாம் என் வாழ்க்கைக்குள் வர வேண்டாம் என்று நாம் விரட்டிவிடத்தானே துடித்து கொண்டிருப்போம் அவர் வருகிறார் என்றால் நம் வாழ்க்கை பாதை கரடுமுரடான முரடான பாதை சரி செய்யப்பட வேண்டும் கோணல் மாணலாக இருப்பவை சீராக்கப்பட வேண்டும் நமது பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அப்போதுதான் இறைவன் நம் உள்ளத்துக்குள்ளே வருவார் அவர் நமக்குள் இருந்தால் வாழ்வு அவர் நம்மை போனால் நமக்கு கிடைப்பது அழிவு அல்லது சாவு எதனை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் அன்பிற்குரியவர்களே அப்படி ஒரு சூழலை வந்தால் எருசலேமின் அழிவை முன்குறித்து அழுத இறைவன் நம் அழிவையும் நினைத்து அழுவார் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே நம் வாழ்க்கையில் இறைவன் ஆசிரமத்தோடு வாழ விரும்புகின்றோமா அல்லது இறைவனை விட்டு பிரிந்து நமது மனம் போன வாழ்க்கை விரும்புகின்றோமா இறைவனை வரவேற்போம் இதயத்தை திறந்து வைப்போம் இந்த நாள் இறையாசன் பெற்ற நாளாக நாம் ஒவ்வொருவருக்கும் மாற உங்களுக்காக எனக்காக நான் ஜெபிக்கின்றேன் மே காட் பிளஸ் யூ